டூ தமிழ் ஹோட்டல். இப்போ நம்ம வந்து ஒரு சூப் தாங்க பண்ண போகிறோம், அதாவது ஒரு முட்டை சூப் அதை தாங்க பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான திங்ஸ் பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சோண்டு சோயா சாஸ், அதுக்கப்புறம் வந்து உப்பு, அதுக்கப்புறம் ஒயிட் பெப்பர் பவுடர் நான் எடுத்துருக்கேன். நம்ம வந்து சாதாரணமாக யூஸ் பண்ணுற பெப்பர் பவுடர் கூட எடுத்துக்கலாம், இல்லை வந்து தண்ணி வந்து கொஞ்சோண்டு இருக்கு. அதுக்கப்புறம் இதில் வந்து கார்ன்ஃப்ளவர், ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம சூப் வந்து நல்லா கடையில் வாங்கும்போது எப்படி திக்காக வந்து ஆவி பருப்பு பருப்பு கொடுப்பாங்க அந்த மாதிரி நமக்கு வந்து வரதுக்கு தான் கார்ன்ஃப்ளவர். அதுக்கப்புறம் நான் வந்து பட்டர் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து பீன்ஸு, பச்சை மிளகா, கேரட், வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பூண்டு, இதில் வந்து கோஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம். நான் வந்து என்கிட்ட என்னென்ன காய்கறிகளாக இருந்தோ அது எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சிட்டேன். கூட இதில் வந்து கொஞ்சோண்டு கார்னு, இல்லை வந்து கார்னே வந்து கொஞ்சம் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், ஏன்னா கடையில் வாங்கும்போதுலாம் அப்படி தான் வந்து லைட்டாக கொடுப்பாங்க. சிலது வந்து முழுசாக இருக்கும், சிலது வந்து பாதி அரைஞ்சி அந்த மாதிரி அது வந்து சாப்பிடும்போது ஒரு நல்லா இருந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டரில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி வச்சு ஒரு பாதி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வந்து சேர்த்தாச்சு. பட்டர் வந்து லைட்டாக ஃபுல்லாகவே இப்போ வந்து உருகியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூனில் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நம்ம வந்து பூண்டு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் தான் அது வரையும் வந்து அப்படியே வந்து ஃப்ரை பண்ணிடலாம். வந்து ஹைல வச்சுக்கோங்க, வந்து சீக்கிரமாக குக் ஆயிடும். லைட்டாக தெரிக்க ஆரம்பிச்சுது, நம்ம ஒழுங்காக லோடே இருக்கும். கலர் வந்து கொஞ்சம் மாறுது பாருங்க, கொஞ்சம் மாறுது. இந்த டைம்ல நம்ம வந்து வெங்காயத்தை வந்து சேர்த்து போவோம். வெங்காயத்தை சேர்த்துலாம், நான் வந்து வெங்காயத்தையும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். வந்து வெங்காயம் வந்து கொஞ்ச நேரம் வந்து வதங்கிட்டோம், ஒரு 5 minutes போகும். இப்போ வந்து வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு, நான் வந்து கொஞ்சோண்டு பீன்ஸ் வந்து போட்டுக்க போறேன். கொஞ்சோண்டு என்னடா இது எல்லாமே நீங்கள் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாரும் வந்து யோசிக்காதீங்க, ரொம்ப மண்டையை போட்டு குழப்பிக்காதீங்க. இதுக்கடுத்து நம்ம சேனல் வந்து ஒரு டிஷ் செய்ய போகிறோம். இது இந்த பிளேட்ல இருக்க எல்லா திங்ஸும் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அது என்ன டிஷ் அப்படின்னு நீங்கள் உங்களோட கெஸ்ஸஸை வந்து உங்களோட கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அந்த வீடியோக்காக நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வந்து ஆவலாக வெயிட் பண்ணியிருப்பீங்க. அந்த வீடியோவை நம்ம சேனலில் நாளைக்கு வந்து போஸ்ட் பண்ணப்படும். ஸோ அந்த வீடியோவை பார்த்து இதே மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பீன்ஸ் சேர்த்தோடனே அதே மாதிரி கொஞ்சமூண்டு கேரட் கொஞ்சம் சேர்த்தாச்சு. அது ஒரு 5 minutes வந்து நல்லா இது வதங்கிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பச்சை மிளகா, பச்சை மிளகா வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணியாச்சு. அதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து கலந்தாச்சு. கொஞ்சம் எல்லா வெஜிடபிள்ஸ் கூடயும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த கானை வந்து முழுசாக சேர்த்துட்டு, முழுசாக இருக்கிற கானை வந்து கொஞ்சம் சும்மா பெட் மேலே வச்சு கழுத்து விட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆக்சுவலி நீங்கள் எக்ஸாம்பிள் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் எங்கேயாவது போறீங்கன்னா அவங்களோட சூப்பில் மட்டும் ஒரு பஞ்ச் இருக்கும். அந்த பஞ்ச் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 teaspoon அளவு சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து அந்த பஞ்ச் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சோண்டு சோயா சாஸ் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம்.
வெஜிடபிள்ஸ்லாம் முழுகிற அளவு அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே போதும். இப்போ இதை வந்து ஹைல வச்சு நல்லா வந்து கொதிக்க எடுத்துக்கலாம். ஹைல வச்சாச்சு வந்து நல்லாவே குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறேன். ஓகே போட்டாச்சு. இதை வந்து நல்லா வந்து ஒரு வாட்டி வந்து கண்டு வச்சுக்கலாம். ஓகே இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கோம். நான் வந்து ஃபுல்லாகவே வந்து சிம் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து இண்டக்ஷனில் பண்ணுறதுனால 100 தான் வந்து இப்போ வந்து லெவல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லாவே வந்து லம்ஸ் எல்லாமே ஒரு பண்ணி கலந்துட்டேன். இப்போ அதை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓகே நீங்கள் வெஜ்ஜு சாப்பிட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை சில பேர் வந்து காரம் பிடிக்கும், சில பேருக்கு காரம் பிடிக்காது, அந்த மாதிரி உங்கள் வீட்டிலனா நீங்களே வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மேலே பெப்பர் கூட தூவிக்கலாம். அது வந்து நம்மளோட விஷயம் தான். நீங்கள் வந்து வெஜ்ஜு சாப்பிட்றீங்கன்னா இப்போயே வந்து ஸ்டவ் வந்து பெப்பர் போட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா இதில் வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். உடச்சி ஊற்றிட்டு அதில் வந்து பவுடர் பண்ண பெப்பர், அதாவது பெப்பர் தூள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு சோம்பு சீரகம் அது எல்லாத்தையும் போட்டு முட்டையில் வந்து நல்லா வந்து அடைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ இதுக்குள்ளே சேர்க்க போகிறோம். இப்போ நான் வந்து இதை வந்து சிம்மில் வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் முட்டையை வந்து மொல்லமாக வந்து ஊற்ற போகிறோம். இப்போ முட்டை போட்டு வந்து நல்லாவே கலந்துச்சு. பாருங்க கலரே எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு. இப்போ வந்து உங்களுக்கு வேணால் வந்து உங்களுக்கு காட்டுக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுடர், நான் வந்து ஒயிட் பெப்பர் பவுடர் தான் எடுத்துக்கேன் அப்படின்னு வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அது வந்து எங்கள் வீட்டோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஸ்பெஷலி காரம் பிடிக்கும். ஸோ நான் வந்து காரம் வந்து தூக்கலாம். ஓகே இப்போ இதை ரெடி பண்ணிடலாம். ஓகே இப்போ இதை வந்து ஒரு சூப் பவுலில் வந்து மாற்றியாச்சு. இதை நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி நான் வந்து அடுப்புலேருந்து இறக்கணுன்னே எனக்கு வேணும்னு இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெப்பரை வந்து தூவிட்டேன். அந்த பெப்பரோட டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கா, அந்த டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. நம்ம வந்து கார்னோட டேஸ்ட் பண்ணிடலாம். கார்னோட சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. நம்ம சில கார்னை வந்து அரைச்சி போட்டோம்ல, அந்த கார்னோட சாப்பிடும்போது அதில் வந்து இந்த சூப்போட எசன்ஸ், ஜூசினஸ் எல்லாமே வந்து இறங்கிருக்கு. எஸ்பெஷலி இந்த சூப் வந்து அந்த காரமாக இருக்குது, அந்த பெப்பரோட அந்த ஃப்ளேவர்லாம் வந்து சூப்பராக வந்து தூக்கி கொடுத்தது. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணணும். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.